ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் கதங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேணு பிரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வாத் கதம்சி சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதிநாடென்றும் தென்குழுகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோ பண் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் பொய்ம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்கநெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருவோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடர்தீந்து தேரித ஸ்ரீமச்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாக்குருவன் நிகமாந்த லக்ஷ்மணமணி தத்தாமதி நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யதாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய திருமேனி அழகை அனுபவிக்கிறார். ஆச்சரியமான மங்களமான திவ்யமான திருமேனியை உடையவன் அப்படிங்கிறது தான் இந்த மூன்றாம் பத்தில் விஷயமே. எம்பெருமானுக்கு அப்ராகிருதமான திவ்யமான திருமேனி சத்தியமாக இருக்கு என்பதை நம் விசிஷ்டாத்வைத மதத்தில் பிரமாணத்தோடு சொல்றா, அதை அனுபவிச்சுன்னு சொல்றா. பொதுவாக எம்பெருமானுக்கு திருமேனி கிடையாது அப்படின்னு அத்வைத மதம் முதலான மதங்கள்லாம் இருக்கு. நியாய வைசேஷிக மதத்தில் கூட அந்த மாதிரி அவனுக்கு ஒரு ரூபம் இருக்கிறதா அவ சொல்லல. சரீரம் அப்படின்னா ஒரு கர்மத்தினால்தான் வரும். இப்போ நமக்கெல்லாம் சரீரம் இருக்குன்னா அதுக்கு காரணம் கர்மம், புண்ணியபாப கர்மம். புண்ணியபாப கர்மத்தினாலே ஒரு சரீரம் வரும். அந்த சரீரத்தினாலே புண்ணியபாப கர்மங்கள்லாம் திருப்பி பண்ணுவான். அதுல சுகதுக்கங்கள்லாம் வரும். அதனால சரீரம்ங்கிறது தோஷத்துக்கு இருப்பிடம். கர்மத்தினால வரபடினாலையும் சுகதுக்கங்களுக்கு காரணமா இருக்கிறபடினாலையும் மறுபடியும் புண்ணியபாபங்களே அந்த சரீரம் பண்றபடினாலையும் அது தோஷங்கள். அது மாத்திரம் இல்ல, சரீரம் அப்படின்னா அது கூடும் குறையும், அதுக்கப்புறம் வளரும், நாசம் உற்பத்தி எல்லாமே உண்டு. அதனால இத்தனை தோஷம் சரீரத்துக்கு இருக்கிறபடினால இது எம்பெருமானுக்கு இந்த சரீரம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. தோஷமான ஒண்ணுமே எம்பெருமானுக்கு கிடையாது, அதனால பெருமானுக்கு சரீரம் கிடையாது அப்படின்னு ஒரு வியாக்கியானம் அந்த நியாய மதத்துல.
சரீரம் இருந்தா சரீரத்தை மூலமா தான் செய்ய முடியும்னு அர்த்தம். அதாவது மனுஷன் ஓடுறான் நடக்கிறான்னு வச்சுக்கணும், சரீரத்தை வச்சுட்டு தான் மனுஷன் நடக்கிறான், சரீரம் இல்லாம நடக்க முடியாது. ஒரு ஜீவாத்மாவானவன் ஒரு இடத்துல 100 இடத்துக்கு போகணும்னா அந்த சரீரத்தை வழியா தான் போறான், சரீரம் போகச்சு கூட அவன் போறான். சரீரத்தை இங்க வச்சுட்டு இவன் மாத்திரம் போறான் அப்படிங்கிறது நடக்காது, அது வராது. அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஞானம் நமக்கு வரும்னா இந்திரியங்கள் வழியா ஞானம் வரும், கண் வழியாக பார்க்கலாம், காது வழியாக கேட்கலாம், இந்த இந்திரியங்கள்லாம் சரீரத்தில் இருக்கு. அதனால நடக்கிறது போறது முதலானதும் இந்திரியம் வழியா தான் நடக்கிறது. காது அப்படின்னு ஒரு இந்திரியம் கர்மேந்திரியம் அது, கை அப்படின்னு ஒரு இந்திரியம் அதுவும் கர்மேந்திரியம். ஆனா ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இதெல்லாம் சரீரத்தில் இருக்கிறபடினால இந்த இந்திரியங்களோடு கூடிய இருக்கக்கூடிய அந்த சரீரம் அதை வச்சுருந்துதான் இவனுக்கு ஞானமோ இவனுடைய பிரவிருத்தியோ எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்ம லோகத்துல பார்த்துருக்கோம். ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது. அபானிபாதோ ஜவனோ கிரகிதா, அவனுக்கு கை கிடையாது கால் கிடையாது ஆனா போக முடியும், ஆனால் எடுக்க முடியும். கை கிடையாது ஆனா எடுப்பான், கால் கிடையாது ஆனால் ஓடுவான், கண்ணு கிடையாது ஆனா பார்ப்பான். பஸ்யத்ய சக்ஷுஹு ஸ்வசிருணோத்ய கர்ணஹா, காது கிடையாது ஆனா கேட்பான் அப்படின்னு வேதம் சொல்றது. ஒரு இந்திரியத்துக்கு அதீனமாக இந்திரியத்தினாலதான் ஞானம் வரணுங்கிறது எம்பெருமானுக்கு கிடையாது. ஏன்னா சர்வஜன், ஸ்வத சர்வஜன், இயல்பாகவே சர்வஜன், ஒண்ணுனாலே சார்வஜ்யங்கிறது கிடையாது. அதனால சங்கல்பத்தினாலே எல்லாம் செய்யக்கூடியவர், ஒரு சரீரத்தினாலே எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சங்கல்பத்தினாலே நான் இங்கிருந்து அங்க இருக்கிறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவர். அதனால பகவானுக்கு சரீரத்தினுடைய தேவையும் கிடையாது. சரீரம் இல்லாமே சர்வஜ்ஞனாகவும் சத்திய சங்கல்பனாகவும் இருக்கான். சரீரம் இருந்தால் அதனால வரக்கூடிய தோஷங்கள் இன்னும் அவனுக்கு வரலாம். அதனால இதுக்கெல்லாம் பார்த்து அவர்கள் வந்து பெருமானுக்கு சரீரம்னு ஒண்ணு கிடையாது, சரீரம்னு இருக்கு சொல்றாளே அப்படின்னா அதெல்லாம் கல்பித்தவன், ஒரு கற்பனைக்காக சொல்றான். ஒரு ரூபத்தை கொடுத்து நம்ம பார்க்கிறோம் அவ்வளவுதான், உண்மையில ரூபம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு அத்வைத மதம். நே ரூபம் நச்ச ஆகாரா நா யுதானி நசாஸ்பதம் தசாபி புருஷாகாரா பக்தானாம் துவம் பிரகாசத்தே அப்படின்னு ஜிதந்தே ஸ்தோத்திரம். சிதந்தே ஸ்தோத்திரத்தை மந்திரம்னு சொல்ற வழக்கம், இது ஒரு மந்திரத்துக்கு சமானம். இது அதுல சொல்ற நச்சே ரூபம், உனக்குன்னு ஒரு திருமையினு கிடையாது. நச்ச ஆகாரா நான் ஆயுதாமி, உனக்குன்னு ஆயுதம் கிடையாது. நச்ச ஆஸ்பதம், திருமேனியோ ஆபரணங்களோ ஆயுதங்களோ உனக்கும் ஒரு இருக்கிற இடமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ததாபி புருஷாகாரா, ஆனாலும் ஒரு மனுஷனை போல கை கால்களோட கூட ஆயுதங்களோட கூட ஆபரணங்களோட கூட நீ இருக்க. ஏன் அப்படின்னா பக்தானா, பக்தர்களுக்காக நீ பிரகாசிக்கிறாய் அப்படின்னு இதனுடைய அர்த்தம். அதாவது நமக்கு மனசுல புரியணும்னா ஒரு ஒரு அமைப்பு கொடுத்தாதான் நமக்கு புரியும். ஆத்மஸ்வரூபங்கிறது நமக்கு புரியாது. பரமாத்மஸ்வரூபங்கிறது சத்தியஜான அனந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபம் இருக்கே, இது மனசுல பிடிச்சு நிறுத்தி வைக்க முடியாது, தியானம் பண்ண முடியாது. பெருமாளுடைய திருவேணி தான் தியானம் பண்ண முடியும். அதனால எம்பெருமானுக்கு அந்த பக்தர்களுக்காக ஒரு திருமேனி இருக்கிறதா ஒரு ஒரு கற்பனை ஒன்று பண்ணியிருக்கான். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்கோ, சங்க சக்கர கதாபாணியாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்கோ அப்படின்னு கற்பனை பண்ணி சொல்லியிருக்காளே தவிர உண்மையில் அவனுக்கு வந்து திருமேனி எல்லாம் கிடையாது அப்படின்னு இந்த மந்திரத்தையும் வச்சுட்டு அந்த பக்தக்காரெல்லாம் சொல்றான் எம்பெருமானுக்கு திருமேனி கிடையாது. ஆனால் சீபாஷ்யத்தில் எம்பெருமானார் கி ராமானுஜர் சாதிக்கச்ச அவனுக்கு பகவானுக்கு எப்படி கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டோ அதே போல திருமேனியும் உண்டு. திருமேனியோடு கூட இருக்கிறதும் ஒரு கல்யாண குணம் தான் எம்பெருமான். ஏன்னா அந்த திருமேனியில பல கல்யாண குணங்கள் இருக்கு, சௌந்தர்யம் லாவண்யம் முதலானது, சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யவன காம்பீரிய அப்படின்னு முதலான பல கல்யாண குணங்கள் அந்த திருமேனியில இருக்கு. திருமேனி வழியாக எம்பெருமான வரக்கூடிய கல்யாண குணங்கள் நிறைய இருக்கு. எம்பெருமான பரஜோதி அப்படின்னு சொல்றது வேதம் எல்லாம், அதெல்லாம் ஜோதிர்மயமான திருமேனி உடையவன் அப்படின்னு அர்த்தம். கிரேட்டா பரஞ்சோதிஷ் சொல்ல முடியாது, அது ஒரு பாசுரம் இங்கேயே வரக்கூடும் பரஞ்சோதி அப்படின்னு பார்த்து. அதனால எம்பெருமானுக்கு ஆச்சரியமான ஒரு திருமேனி உண்டு. திருமேனி அப்படின்னா சரீரம் இருக்கு அப்படின்னா அது தோஷம் வருமே அப்படின்னா கர்மகிருத்தமா இருந்தாதான் தோஷம் வரும். அது கர்மத்தினாலே வந்த சரீரம் அல்ல, எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினாலே எடுத்துட்டு ஒரு சரீரம்.
அது பிராகிருதமான சரீரம் இல்ல, அப்ராகிருதமான சரீரம், அதனால அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படிங்கறத ஸ்தாபிச்சிருக்க. சரீரம் இருக்கு அப்படிங்கறத வேதமே பல இடத்துல சொல்லி இருக்கு அப்படிங்கிறபடினால சீவாசிகாரர் அதை எடுத்து சாதிச்சார். சரீரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் நம்ம போல சரீரம் கிடையாது. பொதுவா நம்ம சரீரம்னா நம்ம மைண்ட்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி தோல் வச்சுட்டு கை காலோட கூட இருந்துட்டு பஞ்சபூதமயமாக இருக்கக்கூடியதாக பிருத்வி அப்பு தேஜஸ்வாயு எல்லாம் சேர்த்து வச்சு, உள்ளுக்குள்ள ரத்தம் மாம்சம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சரீரம் கர்மகிருதமாக அழகாகவோ அழகில்லாமையோ ஒரு வாசனையோ இல்லை நாற்றமோ ஏதோ ஒன்றத்தோடு கூட ஒரு சரீரம் அப்படின்னு ஒன்று நமக்கு தோணும். அந்த மாதிரி சரீரம் அவனுக்கு கிடையாது, இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் கிடையாது, அப்ராகிருதமான ஒரு சரீரம், எம்பெருமானே சங்கல்பத்தினாலே எடுத்துன்ற சரீரம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான சரீரம் அவனுக்கு இருக்கிறபடினால இந்த சரீரம் அவனுக்கு கிடையாது. நம்ம போல சரீரம்னா சரீரம்னு ஒன்னே நம்ம மைண்ட்ல என்ன வருமோ அது அவனுக்கு கிடையாது அப்படிங்கறதுனால அவன் அசரீரன் அப்படின்னு சொல்றது வேதத்தில், சரீரம் இல்லாதவன். அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல என்ன சொல்றான் கேட்டானா, உனக்கு சரீரம் கிடையாது அப்படின்னா நே ரூபம் நச்ச ஆகாரா தேனா உனக்கு அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தா. ஆனா அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்க, உனக்கு இல்ல உனக்காக அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கா. நீ ஒரு திருமேனி ஒன்று இருக்குன்னு இருக்கே, அந்த திருமேனி உனக்காக இல்ல, அது பக்தர்களுக்காக அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம். தே அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம், உனக்குன்னு அர்த்தம் சொல்லலாம் இல்ல உனக்காக அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அவர்கள்லாம் உனக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை இருக்கு, உனக்கு திருமேனி கிடையாது, ஆனா வந்து பக்தர்கள்லாம் உனக்கு அப்படி கற்பனை பண்றான்னு அர்த்தம் பண்ண. ஆனா சுவாமி பெரியவாச்சான் சொல்லியும் நம்ம மற்ற ஆச்சாரியர்களும் தே அப்படின்னா உனக்காக அர்த்தம் பண்ணியிருக்காங்க. நீ ஒரு திருமணி எடுத்து வச்சுட்டு இருக்க, அந்த திருமணி உனக்கு கிடையாது, ஏன்னா உனக்கு திருமணியினுடைய தேவை இல்லையே. உனக்கு கண்ணு இருந்தாதான் பார்க்கலாம்னோ, காது இருந்தாதான் கேட்கலாம் அப்படின்னோ, கை கால இந்திரியங்களோடு கூட சரீரம் இருந்தாதான் போலாம் வரலாம் அப்படின்னு உனக்கு கிடையாது. நீயே எல்லா இடத்துலயும் இருக்கிறோம், நீ போக வர வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல சர்வ இடத்துல வியாபித்து இருக்கிறவனுக்கு எங்க போகணும் எங்க வரணும் நீ தேவை கிடையாது, உனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா பக்தர்களுக்காக நீ அந்த திருமணியை எடுத்துட்டு இருக்க, பெருமானே தன்னுடைய சங்கல்பத்தினால பக்தர்களுடைய மனசுல இருக்கணுங்கிறதுக்காக, அவளுக்கு தன்னை புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக, அவளுக்கு பல விதமாக அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக அவன் வந்து அந்த திருமேனியை எடுத்துட்டு இருக்கான். இது விஷ்ணு புராணத்துல எல்லாம் ஸ்பஷ்டமாக இருக்கு இந்த விஷயம், வேதத்துலாம் திருமேனியை பற்றி வர்ணனம் இருக்கு. அதனால பக்தர்களுக்காக எம்பெருமான் வந்து தானே தன் சங்கல்பத்தினாலே அந்த திருமேனியை எடுத்துக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதனால அது சத்தியம், பெருமாள் எத்தனை சத்தியமோ அத்தனை சத்தியம் அவனுடைய திருமேனி. லோகத்துல நிறைய பேர் இதெல்லாம் கதை, இதெல்லாம் வந்து கற்பனை தானே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கொஞ்சமுமே நம்ப கூடாது, ஏன்னா அது நாஸ்திக மதத்தில் சமம். பெருமாளே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படியோ, அதே போலதான் பெருமாளுக்கு குணங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும், அதே போலதான் பெருமாளுக்கு திருமேனி கிடையாது அப்படின்னு சொன்னாலும், அது அந்த அளவு அது அந்த வாதமானது வேதத்துக்கு எதிரானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அப்படிப்பட்ட ஒரு திருமேனி இது பக்தர்களுக்காக பெருமாள் எடுத்திருக்காங்க. பக்தர்களுக்குன்னா இல்ல, சுவாமி தேசியம் சாதிக்கிற அபார்த்த இது நிச்சயத பிரகரணாதி யோக சுவயம்பகசி நிர்பய கதபிரங்க பிருத்விபதே ஸ்வரக்ஷணம் இவாபவத் பிரணதரக்ஷணம் தாவகம் யதார்த்த பரமார்த்த விநியதமந்தர் அசேதிதே. உனக்கு ஆயுதம் தேவையில்லை, ஏன்னா உனக்கு எந்த பயமுமே கிடையாது. பயம் இருந்தால்தான் ஆயுதம் வரும், உனக்கும் எதுவுமே கிடையாது. அபார்த்தா ஆயுதத்தினாலே உனக்கு ஆக வேண்டிய காரியம் கிடையாது. ஆனா பக்தர்களுக்காக நீ ஆயுதம் அப்படிங்கிற ஆக இந்த மாதிரி ரீதியில ஆச்சரியமான சரீரம் எந்திருமான், சரீரம்னா திருமேனி, ஆச்சரியமான திருமேனி எந்திருமானுக்கு பக்தர்களுக்காக அப்படின்னா நாமெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக. அந்த திருமேனியை வச்சு தியானம் பண்றவர்கள் தியானம் பண்ணுவார்கள், தியானம் பண்ண முடியல அப்படின்னா கூட அந்த திருமேனியை மனசுல நம்ம நேர கண்ணால சேவிச்சு மனசுல சிந்திச்சு பார்த்து, பெரிய அளவுல தியானம் பண்ணலைன்னா கூட ஒரு சிந்திச்சு பார்க்கறதுக்கு உபயோகப்படும். நேர கண்ணாலை சேவிச்சு அந்த சௌந்தரிய லாவண்யாதிகளை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு உபயோகப்படும். நம்ம சரணாகதிக்கு கூட உபயோகப்படும் அந்த சரீரம், ஏன்னா எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயண சரணம் தானே இருக்கு. சரணாகதி சரணம்னா திருவடிகள் தானே இருக்கும்,
ஜெயமந்திரத்துல ஸ்ரீமன் நாராயணம் சரணம் பிரபத்தியன்னு சொன்னாலே போருமே. ஸ்ரீமன் நாராயணம், ஸ்ரீமன் நாராயணனை சரணம் பிரபத்தியே உபாயமாக அடைகிறேன் அப்படின்னு சொன்னா போருமே. ஏன் ஸ்ரீமன் நாராயண சரணம்னு ஏன் சொல்ற? திருமந்திரத்துல சரணம்ங்கிறது இல்ல. அது மாதிரி சர்ம ஸ்லோகத்திலையும் சரணம்ங்கிறது இல்ல. சர்வதம்மான் பரிசெஞ்ச மாமேகம் சரணம்ங்கிறது என்ன இருக்கு? என்னையே சரணாகிதி பண்ணுன்னு சொல்றது, என் திருவடியில சரணாகிதி பண்ணுன்னு சொல்லல, திருமந்திரத்திலையும் சொல்லல. ஆனா துவயமந்திரத்துல சரணம் அப்படின்னு திருவடியை சொல்ற. சரணம்ங்கிறது உபலட்சணம் சொல்றான். வெறும் திருவடியும் மாத்திரம் இல்ல, திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய எந்திரமான் அவன் திருமேனி மொத்தத்தையும் எடுத்துக்கணும். ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அப்படின்னா பிராட்டியோடு கூட இருக்கக்கூடிய எந்திரமான், பிராட்டியோடு கூட இருக்கக்கூடிய எந்திரமான் தான் உபாயம் அப்படிங்கறத காமிக்கிற. நாராயண அப்படின்னா கல்யாண குணங்களோடு கூட இருக்கக்கூடிய எந்திரமான் தான் உபாயம். நாராயணத்துங்கிற கல்யாண குணங்கள் இருக்கும் பல. நாராயணன் சொன்னாலே அதனாலே கிடைக்கக்கூடிய கல்யாண குணங்கள் இருக்கும். அந்த கல்யாணங்களோடு கூட இருக்கக்கூடிய எந்திரமான் தான் உபாயம் சொன்னார். அதே மாதிரி சரணம் அப்படின்னா திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய எந்திரமான் தான் நமக்கு உபாயம் அப்படின்னா. திருமேனி இல்லாதவன் வந்து நான் நினைக்கல, சகல கல்யாண குணங்களோடு கூடியும் ஆச்சரியமான திருமேனியோடையும் கூட இருக்கக்கூடிய எம்பெருமானை உபாயமா நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த திருமேனி தானே கைங்கரியங்கள்லாம் பண்ண போறோம். நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்போது மேலே ஸ்ரீவிகண்ட லோகத்திலே கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணும்போது அந்த திருமேனிக்கு தானே கைங்கரியம் பண்ண போறோம். இங்கேயும் உபாயமாக எம்பெருமானை சாலிச்சு சரணாகதி பண்ணணும். என்னானாலும் சரணாகதி பண்ணச்சே எம்பெருமானை தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி தான் சரணாகதி பண்ணணும். தியானம் பண்ணச்சா அந்த திருமேனி இருந்தா தானே தியானம் பண்ண முடியும். ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆனாலும் எம்பெருமானுடைய திருமேனியை வந்து தியானிச்சுதானே சரணாகதி பண்ண முடியும். அதனால திருமேனி தேவையா இருக்கு. அங்க எம்பெருமானும் அதுக்காகவே திருமேனியை எடுத்துட்டு நமக்கு புரிய வச்சுட்டு நம்ம சரணாகதியை ஏற்றுக்கிறதுக்காகவே இங்க வந்திருக்காங்க. அதனால அந்த அதுல அந்த திருமேனியிலையும் சரணாகதிக்கு ஏற்ற இடம் அப்படிங்கிறது சரணம் திருவடிகள். ஏன்னா கதி இல்லாமல் போக்கற்று விழற இடம் அது. எம்பெருமானுக்கு கருணையை தூண்டுகிற இடம். அதனால திருமேனியும் பூர்த்தியா சொல்லாமல் சரணம்னு சொல்லியிருக்க. திருவடிகளை சரணம் அடைகிறேன் அப்படின்னு திருமந்திரத்திலாம் அதை சொல்லாட்டா கூட இது வச்சுக்கணும் அப்படின்னு தெரியுது. இதுல எம்பெருமான் விக்கிரக விசிஷ்டங்கிறத எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணும். மாமேகம் சரணம்ங்கிறத அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லச்ச, மாம் அப்படின்னா என்னை அப்படின்னு சொல்லும்போது தன்னை காமிக்கிறான். அர்ஜுனனுடைய தேர் சட்டல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சர்வதர்மான் பிரித்தேன்னு சொல்லிட்டு மாமியக்கம் என்னை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கைவிரல்னாலே தன்னுடைய நெஞ்சை காமிக்கிறான். என்னை சரணம் அடை அப்படின்னு. அப்போ அந்த திருமேனியை காமிக்கிறான் அவன் என்னைன்னு சொல்லும் போது. அதனால இந்த திருமேனியை எடுத்து நீங்க வந்திருக்கிறது உங்களுடைய சரணாகிதி எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு தானே. திரௌபதியுடைய சரணாகிதி, பாண்டவர்களுடைய சரணாகிதி, உத்தர ராஜகுமாரியனுடைய சரணாகிதி, இந்த மாதிரி எத்தனை பேர் சரணாகிதி பண்ணாலும் எல்லாருக்கும் அபயத்தை கொடுக்கறதுக்கு தானே இந்த மாதிரி ஒரு திருமேடு எடுத்துன்னு நான் வந்திருக்கேன். அதனால இந்த திருமேடு வீண் போகாமல் இங்கே வந்து சரணாகிதி பண்ணுங்கோ. உங்களுக்காக சௌலபியத்தால அதாவது எம்பெருமான் கிட்ட சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சௌலபியம் வேணும் பெருமானுக்கு. சுலபனா அவனை போய் அணுக முடிஞ்சாதானே நமக்கு சரணாகிதி பண்ண முடியும். சௌலபியம், சுவாமித்துவம், வாத்சல்யம் முதலானதெல்லாம் தேவையா இருக்கு. சௌசீல்யம் முதலானதெல்லாம் தேவையா இருக்கு. அதுல சௌலபியம் ரொம்ப முக்கியம். ஆமா எம்பெருமான் போய் எங்க இப்ப சரணாகதி பண்ண முடியும்? எம்பெருமான் சீவை உண்ட லோகத்துலதான் இருக்கான். நாம அங்க போய் எப்படி சரணாகதி பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கிற காரியம் இல்லை. சீவை உண்ட லோகத்துக்கு போறது எப்படின்னா கேட்கோ, அதுக்குதான் சரணாகதியே பண்றது. அதுக்கு சீவை உண்ட லோகத்துல இருக்க பெருமான சரணாகதி பண்ணு அப்படின்னா சீவை உண்ட லோகமே போலீ, அதுக்கு போறதுக்கு தானே வழியே தெரியலையே அப்படின்னா பிரச்சனை இருக்கு. அப்ப எம்பெருமான் என்ன பண்றான்னா ரொம்ப சுலபனாக ஆகணுங்கிறதுக்காக, சுலபன் அப்படின்னா நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடியவனாக வரணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு திருமேனியை எடுத்து நீங்க வந்திருப்பான். அதனால நம்முடைய சரணாகதி வாங்கிக்கிறதுக்காக தான் இந்த திருமேனியே இருக்கு அப்படின்னு அப்படின்னால அந்த எம்பெருமான் திருமேனியோடு கூடியவன் அவன் கிட்டதான் சரணாகதி பண்ணணும். அப்பதான் அந்த சௌலபியம் இருக்கு. அந்த சௌலபியத்தோடு கூடிய எம்பெருமான் திருமணி தான் நம்ம சரணாகதி பண்றோம் அப்படிங்கறதுக்காகவும் அதுல சொல்லியிருக்கோம். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான திருமேனி அது பிராப்திய திசையில என்ன கேட்டான்னா அனுபவிக்கிறோம் அந்த திருமேனி. கைங்கரியாதிகளினாலேயும் இன்னும் நம்ம நேர பார்த்து அந்த சௌந்தர்யாதிகளை அனுபவிக்கிறோம். இதுவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. சரணாகதி பண்ணி முடித்த பிறமும் கூட
இருந்த காலத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவன் திருமேனிய அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு. அதனால அப்படி விசேஷமானது, மிக மிக தேவையானது பெருமானுக்கு கல்யாண குணங்களைப் போல அப்படிப்பட்ட சரணாகதி தேவையானது. அதனால்தான் இது சுவாமி தேசியம் செல்லும்போது முதல் பத்திலே உபாயத்துவம் சொன்னார், இரண்டாவது பத்திலே முதல் பத்திர உபாயத்துவத்துக்காக தேவியத்துவம் சொன்னார், இரண்டாவது பத்திலே பிராபியத்துவத்துக்காக போக்கியத்துவம் சொன்னார், மூணாவது பத்திலே இந்த உபாயத்துவம் இந்த பிராபியத்துவம் ரெண்டுமே திருமேனியோடு கூட இருக்காங்கிறது தான் கிட்டத்தான் மூணாவது பேர். அதனால ரெண்டு நிலையுமே உபாயமா இருக்கும் போதும் போக்கியமாக செய்து எம்பெருமான் இருக்கும் போதும் திருமணியோடு கூட இருக்கான் அப்படிங்கறத மூணாவது சொல்ற அப்படின்னு அழகா சொன்னார். அதெல்லாம் முதல் பாசனம் நம்ம பார்த்தோம், முதல் பாசனத்திலே முடிச்சோதியாய் எனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று ஆரம்பித்து எம்பெருமானுடைய திருமேனி அழகு, அதில் இருக்கக்கூடிய திருவாபரணங்கள் அழகு, திருமேனி அழகும் திருவாபரண அழகும் சேர்த்தி அழகு, அந்த சேர்த்தி அழகால் உண்டான ஒரு அழகு, அந்த அழகை ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். விஸ்மிதிராய் கொண்டு பேசுகிறார், ஆச்சரியமா பேசுகிறார், இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு, அது ரொம்ப ஆச்சரியத்தோட பேசுறாராம். இப்போ இரண்டாவது பாட்டு, பட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையொவ்வாம், சுட்டுரை தனன் பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது, ஒட்டுரை உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும், பட்டுரையாய் பொற்றென்றே காட்டுமாள் பரஞ்சோதி. எம்பெருமானே ஆராய்ந்து பார்த்து நிரூபித்து பார்த்து சொல்லும் போது உன் திருமேனிக்கு சமமாக எதுவுமே ஆக முடியாது, தாமரை பூவை உன்னுடைய கண்ணுக்கும் உன்னுடைய திருவடிகளுக்கும் உன்னுடைய திருக்கைகளுக்கும் உபமானமாக சொல்லுகிறார்கள், ஆனால் தாமரை பூ சரியான உபமானமாக ஆகாது. அதுபோல் உன்னுடைய திருமேனியானது நன்கு சுட்டு வைத்த பொன் போன்ற திருமேனி என்று தங்கத்தை உபமானமாக சொல்லுகிறார்கள், ஆனால் அதுவும் உன் திருமேனி அழகுக்கு சமமாக ஆகாது. இந்த உலகமானது என்னென்னமோ உதாரணங்களை எல்லாம் சொல்லி உன்னை புகழ்கிறதே, இதெல்லாம் வெறும் பட்டுரையே தவிர கட்டுரை அல்ல. பட்டுரை என்றால் மனசில் பட்டதை சொன்னார்கள் என்பதுதானே தவிர கட்டுரை இல்ல, கட்டான உரை இல்ல, நிரூபித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அது சொல்ல முடியாது. அதனால் இந்த உதாரணம் இருக்கொள்ள மனதில் பட்டதை சொன்னதெல்லாம் இதெல்லாம் புற்கென்றே காட்டும், இதெல்லாம் ஏதோ நீச்சமான உதாரணம், ஏதோ ஒன்று போற போக்கில் ஏதோ ஒன்று சொல்றார் அப்படின்னு தோன்றது. அதனால இந்த திருஷ்டாந்தமா சொல்லுகிற எல்லாம் உனக்கு உதாரணமாக ஆக மாட்டாதுன்னு மாத்திரமில்லாமல் உனக்கு இன்னும் தாழ்மையை கொடுக்குமே என்று நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். இதை போய் உதாரணமாக சொன்னா உனக்கு தாழ்மையை கொடுக்குமே அப்படின்னு எம்பெருமானுடைய அழகை மிக மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்றார் இந்த பாசுரத்திலே. பொதுவாக எம்பெருமானுடைய திருமேனி அழகை வர்ணிக்கும் போது பல உதாரணங்கள் எல்லாம் சொல்ற வழக்கம். பிரசித்தமான ரெண்டு உதாரணத்தை எடுத்து சொல்றார். முதல்ல தாமரை பூ, எடுத்தெடுத்தாலும் தாமரை பூ தான் சொல்லலாம், முகம் ஆரம்பிச்சு தாமரை பூ போன்ற திருமுகம், தாமரை பூ போன்ற திருக்கண்கள், தாமரை பூ போன்ற திருக்கைகள், தாமரை பூ போன்ற திரு கால்கள் அப்படின்னு மொத்தமே ஒரு பூ காடு நடந்து வரா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஆழ்வார்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு தாமரை பூ காடு இருக்காமல் ஒரு ஒரு குளத்துல மொத்தமும் தாமரைப்பூ பூத்து தாமரைப்பூ காடு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லும்போது அவரும் சொன்னார், கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அப்படி கைவண்ண பாட்டுல கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அக்குதே அப்படிங்கிற கை, உன்னுடைய கைவண்ணம் தாமரை, கை தாமரைனா வாய் கமலம் போலும், வாய் எப்படி இருக்குன்னா அதுவும் தாமரை, ஆனா தாமரைங்கிறதுக்கு வேற ஒரு பதம் போட்டுருக்க கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம் கண்ணும் தாமரை அடியும் அக்குதே திருவடியும் அதுதான், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம், தாமரைக்கே மூணு பதம் போட்டு போட்டு போக்குறார், ஆனா அப்படியே அடி திருவடின்னு வரைச்ச அதுவே சொல்லிட்ட. அதனால இப்படி எல்லாமே எம்பெருமானுக்கு அப்படி தாமரை பூ போல இருக்க வாக்கம் தடம் போல் வருவானே
மொத்தமாக தாமரை பூ நிறைந்த ஒரு குளம் மாதிரி ஒரு குளிர்ச்சியாக எம்பெருமான் வந்து வருவானாம். மொத்தமும் தாமரைப்பூ, இந்த தாமரைப்பூ குளம் பார்த்துருப்போங்க, மேலே தாமரைப்பூ மட்டும்தான் தெரியும், ஜலம் தெரியாது அந்த குளத்தில். அந்த அளவு தாமரைப்பூ பூத்திருக்கக்கூடிய ஒரு குளம் போல எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி உலகத்திலாம் சொல்றாலே கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நிரூபித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து சொன்னால், கட்டுரைக்கில் தாமரை என் கண் பாதம் கை ஓவா, உன்னுடைய கண்ணுக்கும் உன்னுடைய பாதத்துக்கும் உன்னுடைய கைகளுக்கும் சமமாக தாமரை ஆகவே ஆகாது. தாமரை போல தாமரை போல வெறும் சொல்றோம், தாமரை எப்படி சமமாக ஆகும்? தாமரைக்கு என்ன காரணமும் இல்லா, எம்பெருமான் கண்ணாலே கட்டாட்சம் பண்றானே, தாமரை எதனாலேயாவது கட்டாட்சம் பண்ணுவான்? எம்பெருமான் கண் கட்டாட்சத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை இருக்கே, அது தாமரைக்கு உண்டா? எந்த விதத்துல தாமரைக்கு உண்டு? தாமரையானது எப்பொழுதும் இரவு ஆனால் மூடி பகல்ல மெதுவா அப்படி மலருமே, அந்த மாதிரி எம்பெருமானுடைய கண் கடாட்சம் மூடி இருக்குமா? இப்ப மூடி இப்ப திறக்கும் அப்படிங்கிற விவசாய என்ன அதுக்கு உண்டா? ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றா அப்படின்னா, தாமரை போன்ற கைகள் தாமரை போன்ற கால்கள் சொல்லும் போது மிருதுவாக இருக்கு, ஒரு சிவந்ததாக இருக்கு, ஒரு ஒரு மனத்தோடு கூட இருக்கு அப்படின்லாம் காமிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, திருவடியெல்லாம் தாமரைன்னு சொல்லும் போது அந்த திருவடி தாமரையில நான் உண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது போக்கியமாக இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறார். அந்த தாமரையை என் சிரத்தை நான் வச்சுக்கிறேன், பூவை தலையில வச்சுக்கிற மாதிரி அப்படிங்கறதுக்காக சொல்றேன். திருக்கண்களை தாமரை அப்படின்னு சொல்லும் போது தாமரை எப்படி குளிர்ச்சியாக இருக்கோ அது மாதிரி திருக்கண்களாலே குளிர்ச்சியாக எம்பெருமான் கடாட்சம் பண்றான் அப்படின்னும், தாமரை எப்படி தாமரை இதழெல்லாம் எப்படி நீண்டு இருக்கோ அது போல நீண்ட கண்கள் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னும், தாமரை எப்படி சிவந்ததும் வெளுத்ததுமாக கலந்து இருக்கோ அந்த மாதிரி எம்பெருமான் திருக்கண்களும் சிவந்ததும் வெளுத்ததுமாக கலந்து இருக்கு அப்படின்னும், இந்த மாதிரி பல உதாரணங்கள் பல காரணங்களுக்காக தாமரை சொல்றான். இதோ அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி தாமரைங்கிறது ஒரு அச்சேதனமான ஒரு வஸ்து, ஒரு சாதாரண ஒரு பொருள். இது போய் எம்பெருமானுடைய கண்ணுக்கு போய் இந்த உதாரணமா சொல்றது எந்த விதத்திலுமே பொருந்தாது. ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் சொல்றதுக்காக மேலோட்டமா அப்படி சொன்னான். ஒரு பிளாஸ்டிக் பூ அப்படின்னு ஒண்ணு சாத்திரா இருக்கலாம், இங்க ஆத்தல்லாம் போட்டோல பிளாஸ்டிக் நானே ஒரு பூ பண்ணி ஒரு மாலை ஒண்ணு, அத சில சமயம் நல்லா பண்ணியிருந்தா மேலோட்டமா பார்த்தா அசல் மல்லிகைப்பூ மாலை மாதிரியே இருக்கு, அதே மாதிரியே வெள்ளை கலர்ல பண்ணி ஒரு இடத்துல போட்டுருந்தா பார்த்தேன். இது என்ன அப்படிங்கிட்டா பிளாஸ்டிக்னாலேயே பண்ணுது அப்படின்னா, அதே மாதிரியே இருக்கேன் அப்படின்னா, இந்த பூ மாதிரியே அந்த பூ இருக்கும், ஆனா அந்த ஒரிஜினல் மல்லிகைப்பூ இருக்கோ இல்லையோ அதனுடைய எந்த குணம் இதுல உண்டு? அதுல இருக்கக்கூடிய மனம் உண்டா? அதுல இருக்கக்கூடிய மார்த்தவம் மிருதுத்துவம் உண்டா? இது ஒண்ணுமே கிடையாது. பாக்கிறதுக்கு வேணா மேலோட்டம் அப்படி இருக்கு, நிஜம் பூ மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் தாமரைப்பூ போல அப்படின்னா, தாமரைப்பூ வந்து எம்பெருமானுடைய கண்ணுக்கோ திருக்காலுக்கோ அதுல இருக்கக்கூடியது ஒண்ணுமே இங்க தாமரைப்பூல கிடையாது. இங்க ஒரு நல்ல மனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எம்பெருமானுடைய திருமேனிக்கு அதை காற்று உயர்ந்ததான மனங்கள்லாம் உண்டு. சர்வ கந்தா சர்வ ரசா, ஆச்சரியமான சுரபியோடு கூட சௌரபியம் இருக்கக்கூடிய ஒரு திருமேனி எம்பெருமான். அதனால கட்டுரைக்கில் தாமரை என் கண் பாதம் கையோவான், தாமரை இதுக்கு சமமாகாது. ஏதோ வெறும் சொல்லிட்டு இருக்க அவ்வளவுதான். அடுத்து இரண்டாவது உதாரணம் எல்லாரும் பிரசித்தமா சொல்லக்கூடியது, சுட்டுரை தன் நண்பன் உன் திருமேனி. எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லும் போது சுவர்ணமயமான ஒரு திருமேனி அப்படின்னு சொல்ற வழக்கம். இது ரெண்டுமே வேதத்துல தான் சொல்லிட்டு இருக்கிறதா, நம்ம மேல தப்பு கிடையாது, வேதம் தான் சொல்லி காமிக்கிறது. ஏதமே தச்சையதா கத்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு, அவனுக்கு புண்டரீகம் போல கண் இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி எம்பெருமான திருமேனி, அவனுடைய திருமேனியை பத்தி சொல்லும்போது, அத ஏசா அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா அப்படின்னு, தங்கமான தங்கமயமான திருமேனி அப்படின்னு வேதம் தான் எடுத்து காமிக்கிறது நமக்கு முதல்ல. அந்த வேதம் சொல்லா அதை பார்த்து ஒவ்வொரு இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம். அது வேதம் சொன்ன அந்த விதம் நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு ஓரளவு புரியும்படியாக இருக்கு, அதனால அதை சொல்றோம்.
எம்பெருமானுடைய திருமேனிங்கிறது பிரகாசமானது, அதுக்கு சொதாக நல்ல ஒரு பிரகாசம் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக ஸ்வர்ணத்தை எடுத்துருக்கா. நமக்கே தெரியும் லோகங்கள் என்னென்ன இருக்கோ, இரும்பு அந்த மாதிரி இருந்தும் என்ன இரும்பு பித்தளை இவங்க என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துருந்தா ஸ்வர்ணத்துக்கு சமம் இதுவும் கிடையாது. நல்ல பிரகாசம் சொன்னம் தான், ஸ்வர்ணத்தினாலே பல இதுக்கு அழகு உண்டு. அதனால சொர்ண மாலையை நாம போட்டுக்கிறோம். சுவர்ணம் பேர் அதான் நல்ல நிறம் அர்த்தம் போட்டுக்கணும் தெரியுது. சொர்ணமாலை போட்டுக்கணும் அழகு, சொர்ணத்தை போட்டினா ஏதோ மூணு போட்டினா அழகு இருக்காது. ஏன்னா அப்படி ஒரு பிரகாசம், இயல்பான ஒரு பிரகாசம் சொர்ணத்துக்கு இருக்கிற வழிநாடு அப்படின்னு. அதனால எம்பெருமான் திருமேனியும் அப்படி ஒரு பிரகாசமாக அழகாக இருக்கிறபடினால, ரமணீயமாக இருக்கிறபடினால அதை ஹிரண்யம் அப்படின்னு சொல்றார். ஹிரண்யம்னா ஹிதரமணீயம் அப்படின்னு நிருத்தத்துல வியாக்கியானம் பண்ணிருக்கார். ரொம்ப அழகாக இருக்கு, ஹிதமாக இருக்கு அப்படின்னு. அந்த ரீதியிலே எம்பெருமான் திருமேனி ஹிதரமணீயமா இருக்கிறபடினால அதை ஹிரண்யம் அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. அதனால எல்லாருமே அப்படி வந்து எம்பெருமான் திருமேனி ஸ்வர்ணமயமாக இருக்கு, ஸ்வர்ணமயமான திருமேனி உடையவன் அப்படின்னு, தங்க திருமேனி உடையவன் அப்படின்னு எல்லாரும் சொல்றார். ஆனா யோசிச்சு பார்த்தா அது உனக்கு சமமாக எப்படி ஆக முடியும்? சுட்டுரைத்த நன்பொன், சுட்டுரைத்த அப்படின்னா அந்த சொர்ணத்தையே நெருப்பில காய்ச்சி அதுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுத்தப்புறம் அந்த நெருப்பில காய்ச்சின சொர்ணம் எப்படி நல்லா பல பலபலன்னு பிரகாசமா இருக்கோ அதை சுட்டு உரைத்த அந்த சொர்ணத்தை வடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. நெருப்புல காய்ச்சிட்டு சொர்ணத்தை அதை வடிச்ச ஒரு திருமேனி, சுட்டுரைத்த நண்பன் உண்மேனி ஒளி உருவாது. ஆனா அப்படி சொர்ணத்தை நெருப்புல காய்ச்சி எடுத்து ஒரு விக்கிரம் ஒண்ணு பண்ணி வச்சா கூட உன் திருமேனிக்கு சமமாக அது ஆக முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கே தெரியும் எம்பெருமான் திருமேனிக்கு நிற்கக்கூடிய இது அது கிடையாது. என்னன்னா அது பொம்மை தானே. இப்ப நம்ம சரீரமே எடுத்துப்போமே, நம்ம சரீரத்தை போல இதே போல ஒரு பொம்மை, நொறுக்கு பொம்மை எல்லாம் வந்துறான் இந்த காலத்துல பெரிய பெரிய மனுஷர்கள் போல மெழுகு பொம்மை எல்லாம் காந்திஜி மாதிரி அப்புறம் விவேகானந்தர் மாதிரி இந்த மாதிரிலாம் மெழுகு பொம்மை பண்ணி மியூசியத்தெல்லாம் வச்சிருக்காரு. பார்த்தா அசல்ல அப்படியே உட்காந்துருக்கார் மாதிரி இருக்கும். அப்ப அவருடைய சரீரம் கொள்ளு அது போலவே இது இருந்தா அது போலவே இருக்கு, இல்லை இது போலவே அது இருக்கு, அது போலவே இது இருக்குன்னு மற்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம் நம்ம. ஆனா அதுக்கு இருக்கிற குணங்கள்லாம் இது போருமா போல இருக்குன்னு சொல்றதெல்லாம் நிறுவதானே. அந்த ஷேப் ஒன்னு அப்படி இருக்குங்கிறது வச்சுதானே சொல்றோம். சரீரங்கிறதுக்கு எத்தனை உண்டு, சரீரத்துல ரூப ரசா கந்த ஸ்பர்சன் என்னென்ன எத்தனை குணங்கள் உண்டு சரீரத்துல, மார்த்தவம் மிருதுத்வம் முதலானதெல்லாம் எத்தனை உண்டு, அதெல்லாம் இங்க எப்படி கொண்டு வர முடியும்? சரீரத்துல தோல்ல இருக்கக்கூடிய மிருதுத்வத்தை கொண்டு வர முடியுமா இங்க? இல்ல எத்தனை சரீரத்துக்குன்னு இருக்கக்கூடிய உண்மை வாசனையை கொண்டு வர முடியுமா? உண்மையை கொண்டு வர முடியாது. அந்த மாதிரிதான் சுட்டுரைத்த நண்பன் அப்படின்னா சொன்னத்தினாலே அழகா ஒரு ஒரு பொம்மையை ஒண்ணு வெடிச்சா கூட உன் மேனி ஒளி உருவாது, உன் திருமேனி சமம் ஆகாது. இன்னும் சொல்ல போனா அந்த திருமேனியில இருக்கக்கூடிய எந்த குணமும் இதுல வராதுன்னு கேட்டோம். இந்த திருமேனியினுடைய பிரகாசமே கூட சொன்னத்துக்கு கிடையாது. சொன்னத்தினுடைய பிரகாசங்கிறது எம்பெருமான் கிட்ட கடன் வாங்கி வந்த பிரகாசம் தான் மொத்தமே, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால சுத்துரைத்த நண்பன் உன் மேனி ஒளி உருவாது, அதுக்கு சமமாக ஆகாது. ஒத்துரைத்து இவ்வுலகுன்னே புகழ்வெல்லாம், இந்த உலகமானது ஒட்டு உரைத்து, ஒட்டுனா உபமானம், ஒரு உபமானத்தை சொல்லி உன்னை புகழக்கூடியதாக இந்த உலகம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய், இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா இதுல பெரும்பாலும்னா 99% ஏன்னா பட்டுரை தான். ஏதோ பட்டத்தை சொன்னா ஏதோ ஒன்று சொல்ல முடியும். எந்திரமான திருமணி எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லணும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும் முடியும். அதுக்காக சொன்னதே தவிர உண்மையில உபமானமாக ஆக மாட்டாரு. பட்டுரையாய் புற்கென்றே பாட்டும், அது அது சொன்னபடினால எம்பெருமானுடைய திருமேனியானது சொர்ணம் போல இருக்குன்னு சொன்னபடினாலேயோ, எம்பெருமானுடைய கண் பாதும் கைகள் எல்லாம் தாமரைப்பூ போல இருக்குன்னு சொன்னபடினாலேயோ அந்த திருமேனுக்கு ஒரு பெருமையில் இருந்தா பரவாயில்ல. ஒரு உபமானம் காமிச்சா ஒரு பெருமை தான் வரணும். ஆனா இது பெருமை இல்ல, புற்கென்றே காட்டும், அதை கடைசியில் குறைச்சுதான் சொல்லிடலாம். எம்பெருமான் திருமேனியருடைய பெருமையை குறைச்சு காமிக்க முடியாது. ஏன்னா சுவாபாவிகமான ஒரு தேஜஸ் சுவாபாவிகமான கல்யாண குணங்கள் எத்தனையோ அந்த திருமேனியில இருக்கு. எல்லாம் இருக்கும்போதும் ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லி
கட்சியில அதை குறைச்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஒரு ரொம்ப பெரிய சுவாமி தேசிகன் இருக்கிறோம். சுவாமி தேசிகன் வந்து எத்தனை பெரிய ஜானி, ஸ்ரீ ரங்கநாதன் சேர்ந்து வேதாந்தாச்சாரியன் விருதம் வாங்கினவர், ஸ்ரீ ரங்கநாச்சியார் தாயார் கிட்ட சர்வதந்திர சுதந்திர அப்படின்னு விருதம் வாங்கினவர், இப்படி எல்லாம் விருதம் வாங்கி ரொம்ப ஆச்சரியமான ஒரு அவதார புருஷராக சுவாமி தேசிகன் இருந்த ஞானம் அப்படிங்கிறது மொத்தமே அவர்கிட்ட இருந்திருக்கு. அதாவது அவருக்கு மிஞ்சி நீதான் ஞானம், ஏன்னா அவர் சொல்லாத விஷயங்களே கிடையாது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சாதாரணமான ஒரு மனுஷன் நாலு வார்த்தை படிச்சுட்டா வச்சுக்கோ, அதை வச்சுட்டு இவரை போலதான் சுவாமி தேசிகன் இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா, அது சுவாமி தேசிகனுக்கு எந்த விதத்துல பெருமையாகும்? பெருமையாகவும் இல்லைங்கிற பெருமை இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, என்ன என்ன கேட்டா அவத்தியமாகும், தோஷமாகும். இவரை போலதான் சுவாமி தேசிகன் இருக்க அப்படின்னா, இவர் என்ன ரங்கநாதன் கிட்ட விருதம் வாங்கினவரா, வேதாந்தாச்சாரிய பதத்திலே ஸ்தாபனம் பண்ணப்பட்டவர் இல்லையே, இவனை போல வியாப்தி சொல்லணும், சுவாமி தேசிகனை போல இவர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அவருக்கு பெருமை தரும். உத்தமூர் சுவாமி ஏழு இருந்தார், அவருக்கு அபிநவ தேசிகன் திருநாமம், ஏன்னா சுவாமி தேசிகனை போலவே எழுதியிருந்தார். ஆச்சரியமான ஒரு ஞானத்தோடு கூட ஆச்சரியமான பல காரியங்கள் பண்ணார் சுவாமி தேசிகனுடைய புத்தகங்களை எல்லாம் பெரிய அளவில் ரொம்ப அழகாக வெளியில கொண்டு வந்தார் அவர்கள். முன்னாடி புத்தகங்கள்லாம் இருந்தா கூட அது வந்து பிற்காலத்துவா படிக்க ஏற்றும்படி ஏற்றபடி இல்லை, எல்லாரும் படிக்க முடியும் இல்லை, ஞானிகள் மாத்திரம்தான் படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருந்து. ஆனால் இந்த ரக்ஷா கிரந்தங்கள் முதலான கிரந்தங்கள் எல்லாம் சத்துதூசி முதலான கிரந்தங்கள்லாம் அழகா எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி தேவையான இடத்துல வியாக்கியானங்கள் எல்லாம் சாதிச்சு அந்த தேசிகனை இன்னொரு அவதாரம் எடுத்து பண்ணாதான் இத்தனை காரியம் பண்ண முடியுங்கிற ரீதியில அவர் சாதிச்சார். அப்போ அது நியாயமானது. சூரியனை போல ஒரு பிரகாசம் இந்த தீபத்துக்கு இருக்கு அப்படின்னா அதுல பெரிய தப்பு கிடையாது. ஆனா தீபத்தை போல பிரகாசம் சூரியனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது தப்பு, அது சொல்ல முடியாது இல்லையா? அதே போல உண்மையில சொல்றதா எப்படி சொல்லணும் கேட்டா, எம்பெருமானுடைய திருமேனியை போல தாமரை இருக்கு, எம்பெருமானுடைய திருமேனியை போல சொரணம் இருக்கு அப்படின்னா சொல்லணும், எம்பெருமானுடைய திருமேனியை போல மேகம் இருக்கு. இது மூணாவது விஷயம் மேகம், மூணு ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது. எம்பெருமானுடைய திருமேனிக்கு உதாரணமா சொல்றது மேகம்னா அப்படின்னு இத பல ஆழ்வார்கள் சொல்லியிருக்க. ஆண்டாள்னா அழகா சொல்ற, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, மேகத்தை பார்த்து சொல்ற, ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகிறவே அப்படின்னு மழை மேகத்தை பார்த்து சொல்ற, நீ என்ன பண்ணணும் கேட்டா எம்பெருமான் திருநேனி போல கருத்து இருக்க, பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் நின்னி, அவன் கையில இருக்கிற சக்கரம் போல நீ நின்ன, மேகத்தை போல திருமேனி சொல்லல, திருமேனி போல நீ மேகம் இருக்கணும், மேகத்தை பார்த்து சொல்ற, எம்பெருமான் திருமேனி பார்த்து கத்துக்கோ நீ. அதே மாதிரிதான் விண்ணில மேலாக்கு பாசுரத்திலையும் எம்பெருமான் திருவொளி, இன்னொரு பாசுரத்தை சொல்றேன், எம்பெருமான் திருவொளி காட்டுகின்றீர் அப்படின்னு சொல்ற புஷ்பத்தை, எம்பெருமான் திருமேனியை காட்டுகின்றீர்களே, மயில்களை பார்த்தா எம்பெருமான் திருமேனி ஞாபகம் வரலாம். ஆண்டாளுக்கு இதெல்லாமே மாறி இருக்கு, மேகத்தை போல எம்பெருமான் திருமேனி இல்ல, எம்பெருமான் திருமேனி போல மேகம் இருக்குங்க. ஆனா நாம அப்படி சொன்னா அது ஒரு விதத்துல நியாயமா இருக்கும். ஆனா ஏன் அப்படி சொல்லலன்னு கேட்டா, எம்பெருமான் திருமேனி எப்படி இருக்கும் நமக்கு புரியல, நமக்கு தெரிஞ்சத வச்சுதான் தெரியாது சொல்ல முடியும். நமக்கு தெரிஞ்ச வச்சு இந்த தாமரையும் இந்த மேகமும் இந்த சொரணமும் இதை வச்சுதான் எம்பெருமான் திருமேனியை சொல்ல முடியும். எம்பெருமான் திருமேனி எப்படி இருக்கும் தெரியாது, தெரியாதானே அதை வச்சு இது சொல்ல முடியும். அதனால இப்படி ஒரு சங்கடம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நாம இது சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சொன்னாலும் பரவாயில்லை, அவன் என்னன்னா கூட இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எம்பெருமானை பூர்த்தியாக சொன்னதாக ஆகாது. அதனால இதை சொல்லி நம்ம இவ்வளவுதான் நினைச்சிருந்தோம் வச்சுக்கோங்க, தாமரை பூ போலதான் இருக்கும் நினைச்சிருந்தா கடைசியில் அது குறை வச்சிருந்தோம். அதனால இதை காட்டுற அழகானவன் ஏதோ உதாரணத்துக்கு சொன்னது அப்படின்னு இந்த பாட்டினுடைய தாத்பரியம் இதை புரிஞ்சது நாம சொல்லணும். அதுதான் கடைசிட்டு சொல்ற, பட்டுரையாய் புற்கன்றைய காட்டுமால் பரஞ்சோதி, நீயோ பரஞ்சோதி, பரஞ்சோதிஷ்னா வேதத்திலே சொல்லப்பட்ட உத்தமமான திவ்யமயமான திருமையின் உடைய, அதனால அவ்வளவுதான் சொல்ல முடியும். சில உதாரணங்கள் எல்லாம் சும்மா பெயருக்கு சொன்னது, அவ்வளவுதான், இதெல்லாம் கட்டுரைக்கு சொன்னது இல்ல, பட்டுரைக்கு சொன்னது க
கட்டுரைங்கிறதுக்கு நேர் எதிர்ப்புதான் கட்டுரை. அழகா அழகா பிரயோகம் பண்ற கட்டுரை அப்படின்னா கட்டான உரை, நிரூபணம் பண்ணி சொல்லும். இது சாட்சா சொல்ற கட்டுரை, கட்டு நிரூபணம், நிரூபித்து சொல்லுமவளாக யாரே குரத்தியை கட்டு விச்சி என்கிறது. குரத்தி குறி சொல்ற குரத்தியை கட்டு விச்சின்னு சொல்ற ஆழ்வார் பாத்திரம் எல்லாம் பேரத்தில் வரும். கட்டு விச்சு கட்டேரி வீரார் சுலகில் திலநல் விரித்தெரியா, கட்டு விச்சு சொல்ல சொன்னாள் நங்காணி கடல் கொண்டர் இது செய்தார் காப்பாரே. பல பாத்திரங்கள்ல கட்டு விச்சின்னு வந்திருக்கு. குறி சொல்றவளுக்கு கட்டு விச்சின்னு ஏன் பேர்னா கட்டான ஒரு உரை சொல்றாள். அவங்க குறி பார்த்து அழகா சொல்றாள், இன்னொரு கட்டி இப்படிதான் சொல்றாள். அதனால அவருக்கு கட்டு விச்சின்னு பேர். அதையே ஆழ்வார் அதையே இங்க சாட்சாத்வம் காமிச்சு கட்டுரை அப்படின்னா நிரூபித்து சொல்வதுன்னு அர்த்தம். நிரூபிக்காம ஏதோ மனசுல பட்டதை சொல்றதுக்கு பட்டுரை அப்படின்னு பேர். அதனால பட்டுரையா சொல்றாளே தவிர கட்டுரையா சொல்லல. ஐயோ பரஞ்சோதி சாட்சே அழகா சொல்ற மெய் சொல் உண்மையா சொல்லி பார்த்தா மெய் சொல்லில் தாமரை கண்பாதம் கைகளுக்கு நிதர்சனமாக மாட்டாது, சுட்டுரைத்த நண்பொண்ணும் திருமேனிக்கு நிதர்சனமாக மாட்டாது. இப்படி இருக்க செய்தேன் இவற்றை திருஷ்டாந்தமாக சொல்லி இந்த லோகம் உன்னை புகழா நிற்கும். அந்த திருஷ்டாந்தமாக சொல்லுகிற அவையெல்லாம் திருஷ்டாந்தமாக மாட்டாமை அதெல்லாம் உண்மையில உதாரணம் ஆகாது. அன்றைக்கே அது மட்டும் இல்ல, உனக்கு நிகரிசத்தை ஆவகிக்கும், உன்னை தாழ்த்தி சொன்னதா ஆயிடும். இது மாதிரி நினைச்சுவானே அதுக்கே உன்னை அப்படி சொல்லாமோ, ரொம்ப உசத்தியான பேசேன் என்று கொண்டு திவ்யாவகரமான அழகை பேசுகிறார். இப்படி எம்பெருமானுடைய திருமையடித்து இருக்கக்கூடிய உண்மையான அழகுங்கிறது இப்படி இருக்குங்கிறத இதை காட்டிலும் அழகா யாரும் சொல்ல முடியாது. அத்தனை அழகாக நம்ம வந்து இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். அடுத்த பாசுரம் பரஞ்சோதி நீவரமாய் நின் நிகழ்ந்து பின் மற்றோர் பரஞ்சோதியின்மையில் படியோவி நிகழ்கின்ற. பரஞ்சோதி நின்னுள்ளே படருலகம் படைத்த என் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே. பரஞ்சோதியே, பரஞ்சோதியா உயர்ந்த திருமேனியை உடையவனே, அப்படி உயர்ந்த திருமேனி நீ உனக்கு இருக்கிறபடியால் நீயே மிகவும் உயர்ந்தவனாக இருக்கிறாய். உன்னை விட்டுவிட்டு உனக்கு சமமாக இதுபோல உயர்ந்த சோதி ஏதாவது உண்டா என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. அதனால் சரியான உபமானம் எதுவுமே சொல்ல முடியாமல் ஆச்சரியமான ஒரு திருமேனி உனக்கு இருக்கிறபடியினாலே உன்னை பரஞ்சோதி என்பதாக வேதம் சொல்கிறது. நீ உன்னுடைய சங்கல்பத்தாலே மிக பெரியதான லோகங்களை எல்லாம் சிருஷ்டித்து அதனாலே வந்த குணம், அதனாலே வந்த ஒரு தேஜஸ், அந்த தேஜஸோடு கூடிய திருமேனியுடன் இருக்கிறார். அது மட்டுமல்ல, சௌசீல்யம் சௌலபியம் முதலிய கல்யாண குணங்களுடன் என்னுடைய பரஞ்சோதியாக இங்கே வந்து இருக்கிறார். இந்த பண்புகளை இந்த உன்னுடைய குணங்களை நான் சொல்ல மாட்டேன், எனக்கு சொல்ல முடியாது, சொல்லுவதற்கு நிலம் அல்ல, சொல்ல முடியாத அளவு உயர்ந்து இருக்கிறது என்பதாக அர்த்தம். இந்த பாசுரத்துல குணபாசுரத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, லோகத்தார் உலகத்துல எல்லாரும் உன்னை புகழ முடியாது, உனக்கு காமிக்கிற உபமானங்கள்லாம் தோஷத்தோட இருக்கு, அதனால சரியா சொல்லல யாரும். ஏதோ சொல்றானே தவிர கட்டுரையா சொல்லல, ஏதோ பட்டதை சொல்றா, பட்டுரையா தான் சொல்றா அப்படின்னா அப்ப பெருமாள் சொன்னாரா அப்படின்னா அவள்லாம் யாரும் சொல்ல வேண்டாம், நீர்தான் விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சு தெரியும். அப்ப என்னுடைய திருமேனி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீர்தான் சொல்லாம அப்படின்னு ஆழ்வார கேட்கறதா வச்சுக்கிறேன். ஆழ்வார் சொல்ற என்னாலையும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாத அளவு ஒரு அழகான ஒரு திருமேனி. அவ சொல்ல மாத்தம் இல்ல, என்னாலையும் சொல்ல முடியாது, உம்மாலையும் சொல்ல முடியாது, எம்பெருமானாலேயும் சொல்ல முடியாது. அப்படி ரூபம் எதற்கு பூதமா இருக்கக்கூடிய அதனால அழகா சொல்ற பாருங்க, லோகத்தார் புகழ் எல்லாம் அவத்தியாவகமானால்
நீ நன்றாக வர்ணிக்கலாகாதோ என்ன, எனக்கு சொல்ல நிலமல்ல என்கிறார். அவனா லோகத்துல என்ன தப்பா சொல்றா அப்படின்னு கிடையாது, நீ சொல்லாம என்ன என்னதுன்னு சொல்ல முடியாது. எப்படின்னு நான் சொல்வேன், ஏன்னா நீயோ பரஞ்சோதி, உனக்கு சமமா எதுவுமே கிடையாது, அதனால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. பரஞ்சோதி நீ பரமாய், வேதத்துல வந்து எம்பெருமானே பரஞ்சோதின்னு சொல்றது, நாராயண பரஞ்சோதி அப்படின்னு சொல்றது. பரஞ்சோதிஷ்னா பரம்னா உயர்ந்தான்னு அர்த்தம், ஜோதிஷ்னா ஒளின்னு அர்த்தம், உயர்ந்த ஒளி மாயமானவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கு ஒளிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த திருமேனி மூலமா என்ன பிரகாசிக்கிறவன் அப்படின்னா, திருமேனி மூலமா தானே சொல்லலாம் எல்லாமே. இந்த குணங்கள் எல்லாம் பத்ம குணங்கள்னு ஒண்ணு, திருமேனி குணங்கள்னு ஒண்ணு, ரெண்டு இருக்கு பொதுவாக எம்பெருமானுக்கு இல்ல, எல்லாருக்குமே உண்டு. நமக்கு எல்லாமே கூட நல்ல ஞானத்தோட இருக்கிறவன் அப்படின்னா அது ஆத்மகுணம், ரொம்ப அழகா இருக்கான் அப்படிங்கிறதுனா அது சரீரத்தினுடைய குணம், ஏன்னா அழகுங்கிறது சரீரத்துல இருந்தானே வரும். அதனால ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னும், இன்னும் ரொம்ப மிருதுவா இருக்கு அப்படின்னும், இப்படிதான் சொன்னா இதெல்லாம் சரீர குணங்கள். இதெல்லாம் நான் சௌந்தரியம் மார்த்தவம் காம்பீரியம் முதலானதெல்லாம் சரீர குணங்கள். ஆத்ம குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டானா, ஞானம் கருணை முதலான கல்யாண குணங்கள் தான் ஆத்ம குணங்கள். இதுதான் இருக்கு, அதனால்தான் கத்தியத்தின ரெண்டையுமே சொல்றேன். அப்புறம் சுவாபிமத அனுரூப ஏகரூப அஜிந்திய திவ்ய அத்புத அப்படின்னு ஆரம்பிச்சு திருமேனி சொல்றேன். சௌந்தர்யம் இதெல்லாம் கூட அழகான திருமேனியுடையவனே அப்படிங்கிறது. சமஸ்தம் லக்ஷணானந்த ஞானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னு அதனால தான் அந்த ஸ்வரூபான்னு பதம் போட்டிருக்கேன். பொதுவா ஸ்வரூப அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்தை சொல்லும், ரூப அப்படின்னா திருமேனியை சொல்லும். பொதுவாக அப்படி வருவோம், ஒரு பிரிச்சு பார்த்துக்கலாம், மாறியும் வரும், பெரும்பாலும் பகவான் நாராயண ஆத்மஸ்வரூபம் ரூபாங்கிற திருமணி, இது ரெண்டுமே பெருமாளும் பிராட்டியும் சமமா இருக்கலாம் அப்படின்னு அந்த கல்யத்தில் சொல்றேன். சொரூபத்திலையும் பெருமாளும் பிராட்டியும் சமமா இருக்கான் இவரையும் கேட்டா, என் பெருமானுடைய சொரூபம் எங்கே இருக்கும் கேட்டா, சத்தியஸ்வரூபமா ஞானஸ்வரூபமா அனந்த ஸ்வரூபமா இருக்கும், பிராட்டியும் சத்தியஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் அனந்த ஸ்வரூபமா இருக்கும். ரூபான திருமேனி எம்பெருமானுக்கு திருமேனி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி திருமேனி பிராட்சி அப்படின்னு அப்படின்னு சொல்றது இல்லையோ. அப்படி ரெண்டு குணங்கள் இருக்கு, சுரூபத்துல இருக்கக்கூடிய குணங்கள், திருமேனியில இருக்கக்கூடிய குணங்கள். இதுல பரஞ்சோதி அப்படின்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். ஒளிங்கிறது சுரூபத்துல என்ன ஒளி இருக்க முடியும், ஒண்ணு இருக்க முடியாது. சுரூபம் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கட்டும், சுயம்பிரகாசம் இருந்தா கூட அதை வந்து இந்த இடத்துல விசேஷமா சொல்றதுக்கு இல்ல, ஆத்மா சுயம் பிரகாசம் அப்படிங்கறது இருக்கட்டும். திருமேனியில ஒரு பிரகாசிக்கக்கூடியதான் ஒரு திருமேனி, பிரபலப்படன்னு பிரகாசிக்கக்கூடியதான் ஒரு திருமேனி அப்படிங்கறத காமிக்கிறதுக்கான பரஞ்சோதி நாராயண பரஞ்சோதி அப்படின்னு சொல்றது வேணும். அசையரோ திவோ ஜோதி தீபியதே அப்படிங்கிறது வேணும். அதனால அந்த பரஞ்சோதிங்கிற பதத்தையே இந்த பாசுரத்துல நாலு இடத்துல நாலு வரிலையும் போட்டிருக்க, ஒவ்வொரு வரிலையும் பரஞ்சோதி பரஞ்சோதின்னு ஆரம்பிக்கணும். பரஞ்சோதி நீ பரமாய், இனி நீதான் உயர்ந்தவனா லோகத்துல இருக்க, உனக்கு சமம் யாரும் தெரியாத மாதிரி காரணம் என்னன்னா பரஞ்சோதி, ஆச்சரியமான ஒரு திருமேனி, ஒளிமயமான திருமேனி இருக்கிறபடினால நீ உயர்ந்தவனா இருக்க. நின் நிகழ்ந்து பின் மற்றோர் பரஞ்சோதி இன்மையில், உன்னை தவிர வேற மற்றொரு பரஞ்சோதி இருக்கா அப்படின்னா கிடையாது. எம்பெருமான் எப்படி பரஞ்சோதியா இருக்கணும் அதே போல மற்றவர்களுக்கு அந்த மாதிரி பரஞ்சோதி இருக்கானே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு திருமேனி இருக்கலாம், சரீரம் இருக்கலாம், ஆனா அது கர்மத்தினாலே வந்தது தானே. பெருமானைக்கு வர மற்ற எல்லாருக்குமே கர்மத்தினாலே வந்த சரீரம் இருக்கே தவிர, எம்பெருமானை போல அப்ராகிருதமான திவ்யமான மங்களமான ஒரு விக்கிரம்ங்கிறது கிடையாது யாருக்கும். விஷ்ணு புராணத்துல என்ன பண்ணா, திருமேனியை தியானம் பண்ணும்போது எதை தியானம் பண்றது அப்படின்லாம் சொல்லி வரும்போது, முக்தர்களுடைய முக்தாத்மாக்களுடைய திருமேனி, நித்திய சூரியர்களுடைய திருமேனி எல்லாம் கூட தியானம் பண்ண ஏற்றதில்லை,
எம்பெருமானுடைய திருமேடு தான் தியானம் பண்ண ஏற்றது அப்படின்னு அழகா கொண்டு வந்து முடிக்கிறேன். அங்க ஏன்னா சரீரத்துக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர, முக்தர்கள் அப்படின்னா முக்தர்களுக்கு சரீரம் இருக்கு, அவர் வேணும்னா சரீரம் எடுத்துக்கலாம், அந்த சரீரம் அப்ராகிரகம் தான். ஒன்று ஒன்றா பார்த்தோம் வச்சுக்கோங்கல, முதல்ல வந்து ஜீவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பத்த ஜீவர்களுக்கு கழியும், இவாளுக்கு சரீரம் இருக்கலாம், ஆனால் இந்த சரீரம் கர்மத்தினாலே வந்தது, பிராகிருதமானது, சேயமானது, துக்கத்தோடு இருக்கு, அதனால இதை தியானம் பண்ணக்கூடாதுன்னு. சரி, முக்தாத்மா முக்தர்கள்லாம் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இங்கிருந்து மோட்சம் பெற்றவர்கள்லாம் அவெல்லாம் ஒரு சரீரம் எடுத்து இந்த கழியும், அந்த சரீரம் இருக்கே அது நல்லது தானே அப்படின்னா அது நல்லது தான். ஆனால் அந்த முக்தர்கள் இருக்காளே அவளே முன்னாடி இங்கே எப்படி இருந்தார் அப்படின்னா வேற ஏதோ ஒரு சரீரத்தோடு இல்லை, அப்புறம் தானே அது வந்தது. அதனால் அவளுக்கு அது இயல்பாக இல்லை, இயல்பான சரீரம் இல்லை. ஏதோ இவா எடுத்துட்டு இருக்காள், ஏதோ முன்னாடி ஏதோ கஷ்டம் விஷயம்லாம் பற்றி பின்னாடி ஏதோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டான் அங்கே. அப்படியே அவ வந்து சேர்ந்துட்டா அப்படிங்கிறத அப்படி சொல்லலாமே தவிர இயல்பாக சொல்ல முடியாது. இயல்பா கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போனா வச்சுக்கோங்களேன், இங்கிருந்து போக வேண்டிய இடம் ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப சோம்பட்டு கஷ்டப்பட்டு போனோம்னா எப்படிதான் வந்தேன்னா ஏதோ வந்தேன் அவ்வளவுதான், அவ்வளவுதான் சொல்லணும். தவிர பெருமையா சொல்றதுக்கு அது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப பிரயாசம், ரொம்ப பிரயாசமாயிருக்கு, பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த முக்தர்கள் இந்த அனந்த அனாதிகாலமாக இந்த சம்சாரத்தில் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று அங்கே போயிட்டா அங்கே போனால் அந்த திருமேடு ஒன்று வந்துருக்கு, அவ்வளோதான். அதுக்கு முன் கதையெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது, அதனால் அது சுவாபாவிகமாக இல்லைன்னா. சரி, நித்திய சூரியன் இருக்காங்க அவளுக்கு சம்சாரமே கிடையாது, அவள் வந்து அனாதிகாலமாக எம்பெருமானுக்கு சதா பச்சந்தி பண்ணுபவர்கள், சதா பச்சந்தி சூரையாக எப்பவுமே எம்பெருமானை செய்கிட்டு இருக்கான். அவளும் திருமேடு எடுத்து கைங்கரியங்கள்லாம் பண்ணுறான், அனந்தங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரு அவாளே ஒரு நிச்சயமான ஒரு திருமணியை எடுத்துட்டு இருக்கான். அனந்தருக்குன்னு ஒரு திருமணி இருக்கு, அந்த திருமணி தான் பெருமானே இருக்க, கருத்மானுக்கு ஒரு திருமணி இருக்கு, அந்த திருமணி தான் அவர் வாகனமா வச்சுட்டு இருக்க. அப்போ அந்த திருமணி ஒன்று இருக்குள்ளோ அது விசேஷமானது தானே அப்படின்னா அது விசேஷமானது தான், ஆனா அதுவும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே வந்த திருமணி தானே அப்படிங்கிற. ஏன்னா நித்யாக நித்தேச்சா சித்தாக அப்படின்னு எம்பெருமானுடைய சங்கல்பம் இருக்கு, நம் சங்கல்பத்தினால அந்த திருமணி அவரை திருச்சியை தவிர இல்லாட்டா இருக்க முடியாது. அவர் நித்தியமான திருமேனியே கூட எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால்தான் இருக்கு அப்படின்னு சங்கல்பாதிகமா தான் இருக்கு அப்படிங்கிற முடியல. அது இன்னொன்னால வந்ததை தவிர இயல்பாக அவருக்கு இல்லை, சுவாபாவிகமான ஒரு திருமேனின்னு ஒண்ணு வேணும், அதுதான் பெருமை இல்லை, அது எம்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எப்பர்கள் நித்தியர்களுடைய திருமேனியே கழிச்சு கழிச்சுட்டான் ஸ்ரீ சுகுராணத்துல, அதை தியானம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது. அப்ப மற்ற சாதாரண ஜீவர்கள் சாதாரண தேவர்கள் இவாளுடைய திருமேனியெல்லாம் பத்தி சொல்லுவானே, அதெல்லாம் பிராகிருதமானது, அப்ராகிருதமே கிடையாது முதல்ல, இதெல்லாம் பிராகிருதமானது தானே அப்படிங்கிற அதை பத்தி நாம சொல்லுவாங்க. அப்ப எம்பெருமானை தவிர மற்றோர் பரஞ்சோதி இன்மை, வேற ஒரு பரஞ்சோதி எதுவும் கிடையாது. அதனால என்ன கேட்டா படியோதி நிகழ்கின்ற படினா உபமானம், சமானம், சமானமா எதுவுமே கிடையாது, உனக்கு சமானமாக உபமானம் இல்லாமல் இருக்கின்ற அப்படின்னு இருக்கின்ற பரஞ்சோதி, அது தனக்கு சமமான எதுவுமே கிடையாமல் இருக்கக்கூடிய ஒரு பரஞ்சோதி. அதனாலதான் பரம்னே பெயர், வெறும் ஜோதின்னு சொல்லாம பரஞ்சோதி அப்படின்னு சொல்லி பரம்னா உயர்ந்தேன்னு அர்த்தம், உயர்ந்தானா சமம் இல்லாதான், வெறும் ஜோதி பரஞ்சோதினு வேணா ரெண்டு வச்சுக்கலாம், வெறும் ஜோதினா சாதாரணம், பரஞ்சோதினா உயர்ந்தது, அதான் ஒண்ணு பரஞ்சோதினு வேதம் சொல்லுது. பரஞ்சோதி நின்னுள்ளே படருலகம் படைத்தையும் பரஞ்சோதி, அப்புறம் அழகா ஒண்ணு சொல்ற என்ன ஒரு திருமணி நின்னுள்ளேனா உனக்கு உள்ளுக்குள்ளேன்னு இருக்கும், உள்ளேனா எம்பெருமானுடைய சங்கல்பத்தை சொல்றது, அதாவது சங்கல்பத்தினாலேயே படர் உலகம் படைத்தான், படர்ந்து இருக்கக்கூடிய பரந்த இந்த உலகத்தை படைத்தவனே அப்படின்னு இருக்கும். லோகத்தை எல்லாம் படைத்தது சொல்றாரு, அதே இங்க சொல்றாருன்னா பரஞ்சோதி, அதாவது எம்பெருமான் லோகத்தை எல்லாம் படைத்தாங்கிறது அவர் திருமணியிலேயே தெரியலாம், விஸ்திருத்த லோகங்களை எல்லாம் சிருஷ்டித்தான், அதனாலே ஒரு உயர்ந்த திருமணி. அதாவது பிள்ளான்னு அழகா சொல்ற இந்த இடத்துல சர்வ ஜெகத்காரணத்துவ பிரயுக்த நிரவதிக தேஜஸ்தையும் உடையவனாய், சர்வ ஜெகத்துக்கும் காரணமா இருக்கு, அதனாலே வரக்கூடிய ஒரு தேஜஸ்வன் அந்த சரீரத்தில் இருக்கான். உண்மை இது உள்ள இருக்கக்கூடிய ஒரு குணத்தினுடைய தேஜஸ் சரீரத்துக்கு வரும், அப்படி உண்டு எம்பெருமான் சங்கல்பத்தினாலே லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சா அந்த தேஜஸ் அப்படிங்கிறது சரீரத்துக்கு இருக்கான்.
அது ஜெகத்காரண பிரயுக்த நிரவதிக தேஜஸ், அது இல்லாத ஒரு தேஜஸோடு கூட எம்பெருமான் பெருமை இல்லை. நான் சொல்றேன் எம்பெருமான் திருமணா பத்மநாபன் பார்த்தாலே தெரியும், பத்மநாபன் அந்த திருமணியை பார்த்தாலே லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறவன் அவன் அப்படிங்கிறது அந்த திருமணியை பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி ஒரு அந்த நாதியிலிருந்தாலே பத்மம் வந்தது, அந்த பத்மத்தில் இருந்தாலே பிரம்மா வந்தார், அந்த பிரம்மா விஷயம்தானே உலகம் இருந்தாலே மொத்தமும் வந்தது. ஆயு மழைக்கண்ணா ஒன்றினை செய்கிறதே ஆயுக்கும் உகந்து கொடா தேடி மூழி முதல்வன் உருவம் போல் மெய்கு. அழகான வார்த்தை, நீ மெய் கருக்கணும் எப்படி கேட்டா எம்பெருமான் சரீரம் போல மெய் கருக்கணும் சொல்லாமல் அந்த எம்பெருமான் எப்படி சொல்றாங்க கேட்டா மூழி முதல்வன் பிரளய காலத்திலே முதல் முதலாக ஆதி காரணமாக லோகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய எம்பெருமான் பாடி அவனுடைய திருமை அந்த திருமையை போல கொடுக்கணும். அந்த இடத்துல காரணத்துவத்தை சொல்லுகிறார் ஊழி முதல்வன் உருவம் அப்படிங்கிறார். அதாவது எம்பெருமானே முதல்வன்கிறத காமிக்கிறது அந்த திருமணியம். அதனால அப்படி நின்னுள்ளே படருலகம் படைத்த எம் பரஞ்சோதி, லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்ச எம் பரஞ்சோதி, எம் அப்படின்னு தன்னுடைய இதை ஒன்று சொல்ற எம் பரஞ்சோதி கோவிந்தா. கோவிந்தா நீங்க சொன்னது நிரவதிக கௌசல்ய விசிஷ்டனா இருந்த அப்படிங்கிறவன் போலே ஜெகத் சிருஷ்டியாலே உத்கிரக ஔஜல்யம் உடையவனான் என்றபடி ஒருத்தன் வந்து குழந்தை பிறந்திருக்கு சௌக்கியமாக நன்னா இருக்கு அப்படின்னா அதை கேட்டவுடனே முகத்தில் ஒரு விகாசம் வரும், ஒரு மலர்ச்சி, என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்பட்டு இருந்தான், லேபர் வார்டுக்குள்ள அழிச்சுன்னு போயிட்டான், எல்லாம் நன்னா இருக்கணுமே அப்படின்னு குழந்தை நன்னா வரணுமே அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கிருந்து திடீர்னு வந்து ஆச்சரியமான ஒரு குழந்தை ஒண்ணு வருந்திருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, எல்லாரும் சௌக்கியம் அப்படின்னா அவன் அவன் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சி அது வெளியில எப்படி தெரியுமோ அந்த மாதிரி இந்த ஜெகத்தை எல்லாம் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் இல்லையா, சிருஷ்டிச்ச உடனே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அது அந்த திருமேனியில தெரியதான். அதனாலதான் பரஞ்சோதி அப்படிங்கிற நின்னுள்ளே படருலகம் படைத்த என் பரஞ்சோதி. சிருஷ்டிக்கிறது எதுக்காக அப்படிங்கிறத லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக, இந்த பிரளய காலத்தை ஒண்ணுமே இல்லாமல் இந்த குழந்தைய எல்லாம் கஷ்டப்படுறதை பார்த்து அதுக்கான போக்கிய வஸ்துக்களை கொடுத்து அதுக்கு மெதுவா மோட்சத்துக்கு கூட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல பரம கருணையினாலே அச்சித விசிஷ்டான் பிள்ளையே ஜந்தூன் அவலோக்க ஜாத நிர்வேதா கர்ணகலேபரயோகம் விதரசி ரிஷசீலநாத கருணேஸ்வம் அப்படின்னு தயாசிரத்தில் சொன்னார். கருணைதான் வந்து சிருஷ்டியை நடத்துறது அப்படின்னு இது வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அதனால கருணைதான் சிருஷ்டியை நடத்துறதுங்கிறது எப்படி அப்படிங்கறத சொல்லிருக்காரு. ஆனா கருணைதானே எம்பெருமான் வந்து ஒரு சிருஷ்டி பண்ணிச்சேன், அந்த சிருஷ்டி அழகா இருக்கும் இல்லையோ, அது படருலகமாக நான் ஏகம் இருக்கிறது இல்லையோ, அந்த சிருஷ்டி வந்த உடனேயே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் அது அந்த திருமேடியில தெரியறதான். அதனால்தான் பொதுவா இருக்கக்கூடிய பரஞ்சோதியை காட்டிலும் இது பரஞ்சோதியாக உயர்ந்த ஜோதியாக இந்த திருமேனி இருக்கான். பரஞ்சோதி நின்னுள்ளே படருலகம் படைத்த எம் பரஞ்சோதி மதியனாய் உத்கிருஷ்ட விக்கிரக ஔஜ்வல்ய ஆனவனே அப்படின்னு ஒண்ணு சேர்த்துக்கிற என் பரஞ்சோதி. அதாவது கௌசல்யம் என்னோட வந்து கடந்திருக்கு எல்லாம் பரஞ்சோதி அறிஞ்சோதின்னு அங்க இருக்கிறது மாத்திரம் இல்ல, என் பரஞ்சோதி அப்படின்னா கோவிந்தா கோவிந்தானே இங்க வந்து கோவிந்தா அவதாரம் பண்ணிச்சு, கிருஷ்ணா அவதாரம் பண்ணி மாடெல்லாம் வச்சு இருந்தவனாச்சே. அதனால சௌசீல்யம் நிரவதிக சௌசீல்ய விசிஷ்டனா இருந்த இந்த திருமேனியை வச்சுட்டு எம்பெருமான் அங்க இல்ல, அந்த திருமேனி வச்சுட்டு இங்க தானே வந்திருக்க, இங்க எங்களோட கூட தானே வந்திருக்க. பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே உங்களுடைய இந்த குணங்கள் எனக்கு சொல்ல நிலமல்ல என்கிறார். இந்த குணங்கள் எல்லாம் நான் என்னன்னு சொல்வேன், இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற சொல்ல சட்டனல்லேன். பண்பு பிரகாரங்களை உன்னுடைய குணங்களை சொல்ல சட்டனல்லேன். சாக்ஷா சுவாமி உன்னுடைய குணங்களை எல்லாம் சொல்றதுக்கு சக்தி எனக்கு கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கு இருக்கு அப்படின்னு அழகான் சொல்ற. இப்படிய பிள்ளாங்கி சுத்திப்போ நீ இப்படி அழகினால் எல்லாரும் மேற்பட்டு வருத்தியான் என்ற பின்பு மற்ற உன்னை போலே அழகியார் இல்லாமையாலே படியோவி வர்த்திக்கையாலே
பரஞ்சோதி சப்தாபிதேயனாய் சர்வ ஜகத்காரணத்தொற்றைக்க நிரவதிக தேஜஸ்வி உடையவனாய் நிரவதிக சௌசீல்ய விசிஷ்டனாய் இருந்த உன்னுடைய இந்த குணங்கள் எனக்கு சொல்ல நிலமல்ல என்கிறார். இந்த குணங்கள் சிருஷ்டி பண்ணி சிருஷ்டினாலே வந்த பெருமை உனக்கு இருக்கே, சிருஷ்டினாலே உன் முகத்துல வந்த விகாசம், சௌசீல்யமாக கிருஷ்ணாவதாரம் பண்ணி கோவிந்தனாக இருக்கும்போது உன் முகத்திலே வந்த விகாசம், எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவனாக பரஞ்சோதிஷம் உன்னை வேதம் சொல்லும்போது அப்போ அதனாலே நமக்கு தெரியக்கூடிய ஒரு பெருமை இதையெல்லாம் வந்து நாங்கள் வாயாலே நாங்கள் எப்படி சொல்ல முடியும், பூர்த்தியாக சொல்ல முடியாது, ஏதோ வெறும் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறோம் அவ்வளவுதான் சொல்றேன். ஏதோ வாசோ நிவர்த்தந்தேதான் பூர்த்தியாக சொல்ல முடியாது என்கிறாரே அப்படிங்கறது பண்புரைக்க மாட்டானே மாட்டேனே அப்படின்னு அழகா சொல்றேன். இப்படியாக எம்பெருமானுடைய திருமையினுடைய ஒரு பெருமையை நாம் எத்தனையோ அனுபவிக்கலாம் என்பதாக நல்லா தெரிஞ்சது ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா அனுபவிக்கிறார். இங்க தாத்பரிய ரத்னாவளி பார்க்கும்போது சுஸ்திஷ்டா கல்பமங்கை அனுபம சுஷமம் பக்தி லிஸ்டீபதிபதம் மண்டிதாங்கம் மகிஷ்யா ஸ்தோத்ராதிக்ராந்த கீர்த்தி மலினிம ரஹிதௌஜ்வல்யம் இஷ்டௌ பவாஹ்யம் கீதாஸ்தரிய திரிநேத்ர பிரபிருதி சுரநிதி சித்திர சௌந்தர்ய வித்தம். முதல் பாசுரத்திலே சுஷ்டிஷ்டா கல்பம் அப்படின்னார் அங்கேஹி, அதாவது ஆச்சரியமான திருவாபரணங்களுடைய சேர்த்தினாலே வந்து அழகை சொன்னார். இரண்டாவது பாசுரத்துல இன்னைக்கு நம்ம பார்த்ததுல அனு உபம சுஷமம் உபமானம் இல்லாத ஒரு அழகை உடையவன், திருமையின் ஒளியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது பாசுரத்தினுடைய தாற்பயம் எம்பெருமாண்டிய திருமேனிக்கு சமமாக எந்த உபமானத்தை சொன்னாலும் உபமானம் நேர் நிற்காது, நேர உபமானம் சொன்னதாக ஆகாது இது. அதனால உபமானம் இல்லாத ஒரு திருமேனியை உடையவன் அப்படின்னு ஆறு உப்பாறு இவர் குணங்கள் அனைத்தும் என்றால் அப்படிங்கிற ஆறு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா. அடுத்து மூணாவது பாசுரத்தில் அளவில்லாத பிரகாசம் உடையவன் பரஞ்சோதி அப்படின்னு எம்பெருமானை சொல்லும் போது நான் பண்புரைக்க மாட்டேன் சொல்றவர்கள் என்னால் சொல்ல முடியாது, என் வாக்குக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. உன்னுடைய இந்த திருமேனியினுடைய குணமானது என்னுடைய வாக்குக்கும் என்னுடைய மனசுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கு. என்னுடைய வாக்கு மனசு மாத்திரம் இல்ல, அது எம்பெருமானுடைய வாக்கு மனசுக்குமே அப்பாற்பட்டது, அது எம்பெருமானே கூட அதை பூர்த்தியாக தெரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை, அப்படிப்பட்ட ஒரு அழகு உண்டு அதுக்கு. அதனால நெசி மதித்தின் அளவில்லாத ஒரு பிரகாசம் உடையவன் அப்படிங்கிறது பிரகாசமயமான திருமையனுடையவன் அர்த்தம். அதை இங்கே சொன்ன கோடி சூரிய சமப்பிரபம் அப்படின்வா, கோடி சூரியனுக்கு சமமா இருக்கும், கோடி சூரியனுக்கு சமமாக எம்பெருமானுடைய திருமையில் இருக்கு அப்படின்னா. அப்படின்னா நம்ம கண்ணு கூசாதோ நம்மளால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, அதுதான் இங்க கோடி சூரியனுடைய பிரகாசம் இருந்தா கூட சூரியனுடைய தாபம் கிடையாது இங்க. அந்த பிரகாசத்துக்கு ஒரு தாபம் இருக்கும் இல்லையோ, ஒரு சூடு அது கிடையாது இங்க. அது இல்லாம பிரகாசம் மாத்திரம் இருக்கு, அது ஒரு அது ஒரு ஆச்சரியம். நம்ம சுலபமா பார்க்க முடியும் எம்பெருமானை சுதர்சனம் அப்படின்னு ஒருத்தர் நம்ம எம்பெருமானும் உண்டு, சக்கரத்தாழ்வா இருக்க மாதிரி எம்பெருமானுக்கே ஒரு சுதர்சனம் உண்டு. சுதர்சனம்னா சுலபமா அவனை பார்க்க முடியும் எம்பெருமானை, கண்ணு கூசாது ஆனால் பிரகாசம் முடியாது அப்படிங்கறது ஒரு அழகான நிச்சயம் தீர்த்தியம் அப்படிங்கறத மூணாம் பாட்டிலே சொன்னார் அப்படிங்கறத இங்க நம்ம பார்த்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.